அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்பு சொந்தங்களே, திருவண்ணாமலை என்பது நாம் கண்ணால் காணக்கூடிய இரண்டாவது மலை. அதாவது இறைவனுடைய திருப்பெயரை வெளி உலகிற்கு கொண்டாடக்கூடிய மலைகளில் முதலாய மலை கைலாய மலைன்னுவாங்க. இது வசதிப்படுத்துகிறார்களும் அன்புள்ளம் கொண்ட சித்தர் பெருமக்களாலும் தரிசிக்கக்கூடிய மலை. இதுக்கு கைலாய மலைன்னு பேர், கைலாசம்னு பேர். இதுதான் நம்பர் ஒன் சிவ தலங்களிலே 108 தலங்கள் முதன்மையானது கைலாய மலை, திருக்கைலாயம். திருத்தலங்களிலே 108 மலை திருவண்ணாமலை. ஏன்னா ஆனாலும் கைலாயத்தை பார்க்க முடியாது, இதை பார்த்து மனசுக்கு சந்தோஷப்படலாம். பார்க்க முடியாதவர்கள் இதை பார்த்து திருவண்ணாமலையை பார்த்தாலே நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தலங்களில் ஒன்று. இது பெரிய மலையாக அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தபோது மூலிகை காற்று வீசக்கூடிய ஒரு பெரிய மலையாகவும் இருந்தது. இங்கே அற்புத மூலிகைகள் பல விளங்கின, அடியனும் பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். இந்த மலையை சுற்றிலும் சித்தர்கள் இன்றும் வருவதை சுற்றி கிரிவலம் வருவதாக இன்றும் ஐதீகம் உண்டு. ஆகவே திருவண்ணாமலை கிரிவலம் வருவதற்கு வாழ்க்கையில் மேன்மையை பெறுவார்கள், மேன்மையான நிலை கிடைக்கும் என்பது ஒரு வரலாறு ஐதீகம். இந்த திருவண்ணாமலை பற்றின சித்தர் சுற்றியும் சித்தர் பெருமக்களுடைய பல சமாதிகள் இருக்கு, இன்றளவும் இருக்கு, இன்னும் வர வர இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த சித்தர்கள் வாழக்கூடிய மலை திருவண்ணாமலை. நான் சொன்னபடி ஏற்கனவே பேசியிருக்கேன் இதை பற்றி முதல் அத்தியாயத்தில், திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு சொல்லிட்டு. சித்தர்கள் வாழக்கூடிய மலை, எங்கெங்கோ பிறந்த சித்தர்கள்லாம் கூட இங்கே வந்து சமாதி ஆயிருக்கிறாங்க. சமய திருவண்ணாமலை முதல்ல சுற்றும்போது பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையிலே பல 8 அஷ்டலிங்கம் இருக்குது. முதல்ல சொல்லக்கூடிய இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், பிறகு பூமிலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம், இப்படி சொல்லக்கூடிய அஷ்டலிங்கம் இருக்குது. அதுக்கு நடுவுலேயே சிறந்த லிங்கமாக ஒரு லிங்கம் இருக்குது, அதுதான் சூரியலிங்கம். அது 9வது லிங்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல லிங்கங்கள் வச்சுருக்காங்க, எல்லாம் பல வழிபாடுக்காகவும் பல சுயநல விஷயத்துக்காக வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். இந்த லிங்கங்கள் இருப்பது இல்லாமல் இவர்களுக்கெல்லாம் அடியிலே சித்தர்கள் தவம் செய்து ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் என்றும் பேசப்படுகிறது. அது எப்படியாயினும் பரவாயில்ல, என் கண்ணுக்கு தெரிஞ்சு நம் வாழும் காலத்திலேயே இந்திரலிங்கத்துக்கு அருகாமையில முதல்ல வந்து சேஷாத்திரி மகானுடைய சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு. அதை சற்று தள்ளி ரமணாசிரமத்தில் ரமண ரிஷி, ரமண மகரிஷியுடைய ஜீவ சமாதி இருக்கு. அதுக்கு சற்று தள்ளி இதெல்லாம் வலதுபுறமாக கோயில் பக்கத்தில் மலை அடிவாரத்திற்கு, இடதுபுறமாக விசிறி சாமியாருடைய ஜீவ சமாதி இருக்கு. அதுக்கப்புறம் வியாச முனிவர் அருளியே ஒரு கோயில் இருக்கு. வியாசர் அமர்ந்து தியானம் செய்த இடம், தவம் செய்த இடம் அங்கே இருக்கு. அதுக்கு பிறகு வந்து அடிமுடி சித்தருடைய சமாதி இருக்கு. அடி அண்ணாமலையில் தான் முதன் முதலில் இறைவனுடைய வழிபாடு தொடங்கியதாக ஒரு ஐதீகம். அங்கே அடிமலை அண்ணாமலையுடைய ஆலயம், அங்கே பழைய அண்ணாமலை முதல் அண்ணாமலை கோபுரம் அங்கே இருக்கு. நேர் அண்ணாமலை இருக்குது. இங்கெல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இசக்கி சித்தர், வாயிலிங்கத்துக்கு முன்பாக குபேரலிங்கத்துக்கு முன்பாக இசக்கி சித்தருடைய சமாதி இருக்கு. பிறகு ஈசானி லிங்கத்தை வந்து வந்தீங்கன்னா உண்ணாமலை, அதாவது நிறைய ஜீவ சமாதிங்க உள்ள இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த ஈசானிய லிங்கத்துக்கு அருகாமையில் சுடுகாடு இருக்கும், அங்கே நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. வடக்கு கோபுரத்தில் வந்த அம்மணி அம்மனுடைய ஜீவ சமாதி இருக்குது, மற்றும் சில சித்தர்களுடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. இப்படி பல சித்தருடைய ஜீவ சமாதி இன்றளவும் திருவண்ணாமலை சுற்றி இருந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் உயிரோடு ஆன்மாவோடு இறைவனோடு இணைந்து கிரிவலம் செய்யக்கூடிய பல சித்தர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக ஐதீகம். காட்டுக்குள்ளே நம் சித்த வித்யார்த்தியாக வாழ்ந்து காட்டு சிவா என்ற ஒரு ஜீவ சமாதி உள்ள இருக்கு, மலைக்கு அருகாமையில் இருக்கு. அதுக்கு பிறகு நிறைய ஜீவ சமாதி உள்ள குகை நம சிவா என்னுடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலை இருக்கு. அவரிடத்தே சீடராக இருந்தார், ஆனால் குரு நமசிவா என்று குருவால் சீடனை குரு நமசிவாய் என்று போற்றப்பட்ட குரு நமசிவாயை வாழ்ந்த இடமும் அதுதான். இப்படி பல சித்தர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மலையை நாம் நேர்நோக்கி பார்க்கும்போது இந்திர லிங்கத்திலிருந்து பார்க்கும்போது கைலாய மலை, அதாவது இரண்டு மலைகளுக்கு நடுவே ஒரு சிறிய மலை என்று மலை போன்று தோற்றம் காணப்படும். அது அதிகாலையை பார்க்கும்போது வண்ணமயமாகவும் மினுமினுத்து கொண்டும் சூரிய ஒளிப்படும் போது சற்று வித்தியாசமான ஒளியோடு தங்க ஒளி நிறமாக கைலாய மலையை போன்றே காட்சி தரும். பிறகு சற்று நகர்ந்து பார்க்கும்போது ஒரே மலையாக காட்சி தரும். பிறகு கொஞ்சம் சற்று திரும்பி கொஞ்சம் நகர்ந்து திருகிலம் வரும்போது, அதாவது நேரு லிங்கம், அதாவது பிருத்திவிலிங்கம் என்ற இடத்தை தரிசிக்கும் போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி அமர்ந்திருக்காம நந்தி முக தோற்றம்னு கூட போட்டிருப்பாங்க. ஒரு நந்தியோட முகம் போல மலையின் முகடு காணப்படும். பிறகு அதையும் சற்று தள்ளி போனீங்கன்னா மலை இருமுகமாக தோன்றும். அதாவது இறைவன் அமர்ந்து சிவம் அமர்ந்திருப்பது போலவும் உமாதேவி
தலையை உமாதேவியினுடைய ஈசனுடைய தலையை உமாதேவியின் மடியில் வைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் காணப்படும். அதாவது ஒன்று இரண்டாகிய தோன்றும், ஏகம் அநேகம், ஏகன் அநேகனாக தோன்றும், அந்த இரு தோற்றமாக தோறும். பிறகு கொஞ்சம் தள்ளி போனீங்க மூன்று மலைகளாக தோன்றும், திரிமூர்த்தி அவதாரம் சொல்லுவாங்க. பிறகு நான்கு முகடுகளாக காணப்படும். பிறகு சற்று தள்ளி போன பஞ்சமுக தரிசனம் போட்டிருப்பாங்க, ஐந்து முகமாக தோறும், ஐந்து மலைகளாக ஐந்து முகடுகளாக தோன்றும். பிறகு கொஞ்சம் தள்ளி போனீங்க திரும்பவும் இரண்டாக மாறும், உண்ணாமலையும் அண்ணாமலையும் இருப்பது போன்ற சிறிய மலையாகவும் ஒன்று பெரிய மலையாகவும் தோற்றம் அளிக்கும். பிறகு திரும்பவும் ஈசானிலிங்கத்துக்கு அருகிலே வந்து பார்க்கும்போது அந்த இரண்டு மலை தோற்றம் இன்னும் தெளிவாக உண்ணாமலை அம்மன் போன்றும், அதாவது இருமலை முகடுகளாக தோன்றும். பிறகு மீண்டும் நாம் ராஜகோபுரத்தின் அருகில் வரும்போது ஒரே மலையாக தோகும். இதுதான் ஏகன் அநேகன் இறையடி போற்றி, ஒரு மலையே பல தோற்றங்களை கொண்ட ஒரு சிறந்த மலை திருவண்ணாமலை. அப்படியேப்பட்ட அருமையான மலை திருவண்ணாமலை. இங்கு ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் விசேஷமான ஒன்று. ஏனென்றால் இந்த கார்த்திகை தீபம் என்பது பரணி நட்சத்திரத்தின் போது பரணி தீபம் போது பரணி தீபம் ஏற்றப்பட்டு முதலில் கோயிலுக்குள்ளாக, பின்பு மகாதீபம் மேலே ஏற்றப்படும் கொப்பரையிலே, அதற்கு மகாதீபன் போர். இதனுடைய உள் ஒளி விளக்கம், மனித உடலுக்குள்ளே இறைவன் ஒளியாக இருக்கிறான், அவன் வெளியிலும் ஒளியாக இருக்கிறான் என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் இந்த பரணி தீபம் மகாதீப வித்தியாச ஒளி வழிபாடு முறை. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு என்ற நிலையை உணர்த்துவதே திருவண்ணாமலையுடைய ரகசியம். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயினும் நீங்கா செல்லும் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.